தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக திகழ்ந்து வருபவர் நடிகை நயன்தாரா. இப்போது இருக்கும் ஹீரோயின்களில் அதிக சம்பளம் வாங்கும் ஹீரோயினும் இவர்தான். ரசிகர்களுக்கு மட்டுமல்லாமல் இளம் ஹீரோக்களுக்கும் கனவு கன்னியாகவும் கவர்ச்சி புயலாகவும் வளம் வரும் இவருடைய உண்மையான பெயர் டயானா மரியா குரியன். 2003 மனசிகரை என்ற மலையாள மொழி திரைப்படம் மூலம் திரைப்படத்துறைக்கு அறிமுகமான நயன்தாரா 2005 ஐயா திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரைப்படத்துறைக்கு அறிமுகமானார். ஆனால் அப்போது இவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கிடைக்கவில்லை. சந்திரமுகில் ரஜினியுடன் ஜோடியாக நடித்தும் சூரியவுடன் கஜினியில் 2வது நாயகியாக நடித்தார். சிவகாசி படத்தில் திடீர் என்று ஒரு குத்துப்பாடலுக்கு ஆடினார். அவ்வளவுதானா, நயன்தாரா என்றிருந்தவர்களுக்கு வல்லவன் மூலம் சிம்புவின் ஜோடியாக நடிக்கும் வாய்ப்பு வந்தது. அப்போதுதான் சிம்புவுடன் காதல் கிசுகிசுவில் சிக்கினார். அதோடு சிம்புவுடன் முத்தம் மற்றும் அந்தரங்க புகைப்படம் வெளியாகவே அத்துடன் தனது காதல் முறிவு என்று அறிவித்தார். அதற்கு பிறகு வில்லு படத்தில் நடித்தபோது அந்த படத்தை இயக்கிய பிரபுதேவாவுடன் காதல் வயப்பட்டார். அந்த காதல் திருமணம் வரை போனது. இதனால் இனிமேல் படத்தில் நடிக்க மாட்டேன் என்று அறிவித்தார் நயன்தாரா. கடைசியில் அந்த காதலும் முறிந்து முடிவுக்கு வந்தது. காதல் கிசுகிசுக்கள், காதல் முறிவுகள் என நயன்தாரா பற்றிய செய்திகள் எப்பவுமே ஊடகங்களுக்கு தீனி போட்டுக் கொண்டிருந்தது. இந்நிலையில் தான் காதல் தோல்விகளில் இருந்து மீண்டும் மீண்டும் சினிமாவுக்கு வந்த நயன்தாராவுக்கு வாய்ப்புகள் மலையாக கொட்டியது. ஆரம்பம் ராஜாரன் என அடுத்தடுத்த ஹிட் கொடுத்தார். மாஸ் ஹீரோ என்று இல்லாமல் யாருடன் வேண்டுமானாலும் நடிக்க தயார். ஆனால் கதை எனக்கு பிடித்திருக்க வேண்டும் என்று அறிக்கை விட்டார். காதல் தோல்விகளுக்கு பிறகுதான் நயன்தாராவுக்கு தமிழ் தெலுங்கு இரண்டிலுமே இளம் நடிகர்களிடமிருந்து வாய்ப்புகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. தற்போது இவருடைய சம்பளம் 3 கோடியை தொட்டாலும் வரிசையில் நிற்கின்றார்கள் தயாரிப்பாளர்கள். நயன்தாரா சினிமா உலகிற்கு வந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. எத்தனையோ கதாநாயகர்கள் வந்து போயுள்ளனர், நிறைய புதுமுகங்கள் அறிமுகமாகின்றனர். ஆனாலும் தற்போதைய நிலவரப்படி இன்னும் 2 ஆண்டுகள் வரை நயன்தாரா தான் நம்பர் 1 இடத்தில் நீடிக்க வாய்ப்புள்ளது என்கின்றனர். தற்போது இயக்குநர் விக்னேஷ் சிவாவுடன் 3வது காதலில் சிக்கியுள்ள நயன்தாராவுக்கு இந்த முறையாவது திருமணத்தில் முடியுமா என்று பார்ப்போம். மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.